بسم الله الرحمن الرحيم إسلامية چندني تليب شمائل الرسول صلى الله عليه وسلم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فقلت ما كنت لأوثر على سؤرك أحدا ثم قال رسول الله صلى الله عليه وسلم من أطعمه الله طعاما فليقل اللهم بارك لنا فيه وأطعمنا خيرا منه ومن سقاه الله عز وجل لبنا فليقل اللهم بارك لنا فيه وزدنا منه ثم قال قال رسول الله صلى الله عليه وسلم ليس شيء يجزئ مكان الطعام والشراب غير اللبن صدق رسول الله صلى الله عليه وسلم கனிமிக்க இஸ்லாமிய அன்பு சொந்தங்களே வாசித்து காண்பிக்கப்பட்ட ஹதீஸை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது நேற்றைய ஹதீஸினுடைய தொடரின் மீதி பகுதியாகும். அதற்கு நான் நீங்கள் மீதம் வைத்திருந்ததை மற்ற எவருக்கும் முன்னுரிமை கொடுத்து நான் வழங்குபவனாக இல்லை என்று கூறினேன். பிறகு அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் யாருக்கு உணவு வழங்கினானோ அவர் அல்லாஹும் பாரிக்லனா ஃபீஹி வ அத்இம்னா கைரம் மின்ஹு என்று ஓதிக்கொள்ளட்டும். யா அல்லாஹ், இதில் எங்களுக்கு அருள்வளமாக ஆக்கி வைப்பாயாக, மேலும் இதைவிட சிறந்த உணவை எங்களுக்கு உண்ண வழங்குவாயாக என்று கூறட்டும். அல்லாஹ் யாருக்கு குடிக்க பால் வழங்கினானோ அவர் அல்லாஹும பாரிக் லனா ஃபீஹி வஸிதுனா மின்ஹு என்று ஓதட்டும். யா அல்லாஹ், எங்களுக்கு இதிலே இந்த பாலிலே வளம் வழங்குவாயாக, பரக்கத் வழங்குவாயாக, இதனை எங்களுக்கு அதிகப்படுத்தி தருவாயாக என்றும் கூறட்டும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டு சொன்னார்கள். மேலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உணவு மற்றும் குடிபானத்தின் இடத்தில் பாலை தவிர பசியையும் தாகத்தையும் சேர்ந்தாற்போல் போக்க போதுமான பொருள் வேறு எதுவும் இல்லை என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள் என்ற நபிமொழியை நாம் காண முடிகிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பருகி மீதம் இருந்ததை பருகுவதில் பரக்கத் அருள்வளம் உள்ளதென கருதியதின் அடிப்படையில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இக்கூற்றை பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே வலது புறத்திலே இருக்கக்கூடிய தனக்கே முன்னுரிமை தர வேண்டும், இடப்பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாலித் இப்னு வலீதை விட தான் பரக்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக இவ்வாறு அவர்கள் முன்னுரிமை தனக்கு தரும்படி கூறினார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. சாப்பிட ஆரம்பிக்கும் நிலையில் இந்த துஆவை சொல்வது விரும்பத்தக்கதாகும், முஸ்தஹப்பாகும். ஆரம்பத்தில் சொல்லாவிட்டால் சாப்பிட்ட பிறகு சொல்லும் தஸ்பீஹாத்துகளை தஹ்மீதாத்துகளை நாம் இணைத்து சேர்த்து சொல்ல வேண்டும். பால் குடிக்க தொடங்கும் போதோ அல்லது குடித்த பிறகோ இந்த துஆவை நாம் ஓதிக்கொள்வது நமக்கு அருள்வளத்தை பரக்கத்தை அதிகமாக்கிக் கொள்ளும். மேலும் இந்த ஹதீஸுகள் ஜாமிஅ திருமதியிலே 3367 நபிமொழியாகவும் முஸ்னத் அகமதிலே நசாயில் குப்ராவிலே பைஹக்கிலே ஷரஹு சுன்னாவிலே அபூதாவுதிலே 3730 நபிமொழியாகவும் மற்றும் இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் காண முடிகிறது. எனவே நாம் உணவு உண்ண துவங்குகின்ற பொழுதும் பால் அருந்த துவங்குகின்ற பொழுதும் அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீஹி வ அத்இம்னா கைரம் மின்ஹு என்றோ அல்லது
அல்லாஹும பாரிக் லனா ஃபீஹி வஸிதுனா மின்ஹு என்ற துஆவையோ நாம் ஓதி அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெறுவோமாக. அமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.